நல்லா டைரக்ஷன், நல்லா சூப்பராக அந்த படம் நல்லா திருப்பிச்சு அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் நல்லா வருவாங்க, நல்லா பார்ப்போம், நல்லா ஓடும் படம், நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பேர் கேரக்டர் நல்லா இருக்கு. விஜய் அண்ணாதுரை கேட்டப்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ் மூவி, இட்ஸ் அ குட் மூவி, இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் மூவி. யா தேங்க்ஸ். படம் சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்க, நாட் பேட், நைஸ். படம் செமையாக இருக்குங்க, செம சென்டிமெண்ட்டான ஸ்டோரி, நல்லா ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ண வச்சிட்டாரு, நல்லா இருந்துச்சு. சேம் ஃபீலிங் தான், அதே தான், கிளைமேக்ஸில் ரொம்ப அழ வைக்கிற அளவுக்கு ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க சார். படம் நல்லா இருக்கு, விஜயாண்டி சார் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ஆ, டபுள் ஆக்ஷன் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க, பர்ஃபெக்டாக இருக்குது படம். ஆ, வேறு மாதிரி படம் நல்ல விடுது, டபுள் ஆக்ஷன் ஃபஸ்ட் டைமு, செம்மையாக இருக்குது படம், நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் சார் இருக்கு, படம் நல்லா சூப்பராக சார், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு, ஆ சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, அருமையான சார், செம்மையாக இருந்தது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், சூப்பராக சார், செம்ம ஹிட்டாங்க சார், படம் சூப்பர்ண்ணா சார், படம் சூப்பர், வேஸ்ட் சார், சுத்தமாக நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஓகே, நல்லா இருக்கு, ஆ செம்மண்ணா, நல்லா இருக்கு, பிச்சைக்காரன் மாதிரி நல்ல ஒரு எமோஷனாக இல்லை படம் வந்து. விஜயன் இன்னும் படங்களை வந்து நல்லா தேர்வு செஞ்சு நல்லா பண்ணால் இந்த ஃபீல்டில் அடிக்கலாம், அதை இன்னும் நல்லா செலக்ட் பண்ணி பண்ணனா நல்லா இருக்கும். ஏன்னா பிச்சைக்காரன் மாதிரி ஒரு நல்ல மூவி வந்து இன்னும் அவர் கொடுக்கல, அதான் அது வந்து எதிர்பார்ப்பில் வந்து நிறைய பேர் வர்றாங்க, அதில் ஒரு ஏமாற்றம் தான்.